இது கிளாரட் வலை ஒலி உலகெங்கும் இறை ஒலி. நம்பிக்கை கொண்டோர் பகிர்ந்துண்டு வாழ்வர், நம்பிக்கை கொண்டோர் புது பிறப்பு அடைவர். அனாதை இல்லம் ஒன்றில் 40 குழந்தைகள் மத்தியில் மிகவும் அழகான குழந்தை ஒன்றுக்கு அதன் உபகாரி விலை உயர்ந்த கட்டியான ஒரு சாக்லேட்டை கொடுத்து, இதை யாருக்கும் கொடுக்காமல் நீ மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று அன்பு கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த குழந்தை இந்த சாக்லேட்டை தானாக உண்ண மனம் இல்லாமல் எப்படியாவது இந்த சிறிய சாக்லேட்டை 40 துண்டுகளாக உடைத்து அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என ஆசைப்பட்டது. ஆனால் எப்படி அதை கொடுப்பது என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் திடீரென அதன் உள்ளத்தில் உதயமானது ஒரு ஐடியா. சாக்லேட்டை சூரிய ஒளி படும்படியாக சிறிது நேரம் வைத்திருந்து உருகச் செய்து அனைத்து குழந்தைகளுக்கும், ஏன் இல்லத்து பொறுப்பாளர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து மகிழ்ந்தது. உயிர்த்த இயேசுவின் அன்பு சொந்தங்களே, வணக்கம். இன்றைய நாளின் நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 3:7-15 வரையும், திருத்தூதர் பணிகள் 4:32-37 வரை முதல் வாசகமாக எடுக்கப்பட்டுள்ளது. அன்பு உள்ளங்களே, அனாதை இல்லத்தில் வளர்க்கப்பட்ட குழந்தை தான் பெற்ற இனிப்பை உடன் வாழும் சிறுவர்களுடன் அவர்கள் மீது கொண்ட அன்பையும் நம்பிக்கையையும் பகிர்ந்தல் மூலமாக வெளிப்படுத்தியது. இன்றைய முதலாவது வாசகத்தில் நம்பிக்கை கொண்ட முதல் கிறித்தவர்களின் வாழ்வு, ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் கொண்டவர்களாக தங்களிடம் உள்ளதை பொது உடைமையாக்கி நாசரேத்தூர் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தனர். இதற்கு முன் உதாரணமாக இருந்தவர் யோசேப்பு என்னும் லேவியர், திரு தூதர்களால் பர்னபா என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர். பர்னபா என்றால் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என பொருள்படும். இன்றைய நலம் தரும் நற்செய்தியில் ஆவியாலும் நீரினாலும் மீண்டும் புது பிறப்பு அடைவது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கிறார் இயேசு. கடவுளின் மகன் இயேசு மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் புது பிறப்பு அடைவார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இன்றைய கால சூழ்நிலையில் கொடிய நோயாலும் மதவாதம், பிரிவினைவாதம், தீவிரவாதம் என்னும் அனைத்து வாதங்களை கொண்டு மனித குலம் பெரும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கான அடிப்படை காரணம் உண்மையான கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாமலும், உடன் வாழும் சகோதர சகோதரிகளிடம் நம்பிக்கை கொள்ளாமலும், அனைத்தும் தனி உடைமை ஆக்கப்பட்டு பொது உடைமை இல்லாத காரணத்தினால்தான். எனவே அன்பினாலும் நம்பிக்கை கொண்டும் பகிர்ந்துண்டும் முதல் கிறித்தவர்களைப் போல அனைத்தையும் பொது உடைமை ஆக்கி நீரினாலும் ஆவியினாலும் மறுபிறப்பு அடைந்து வாழும் பொழுது இவ் உலகமும் நாமும் நமது குடும்பங்களும் நலம் பெற்று வாழும் என்பது உறுதியே. இதைத்தான் இயேசு யோவான் நற்செய்தி 6:47 வசனத்தில் கூறுவார், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். ஜெபிப்போமா. உயிர்த்த இயேசுவே, உம்மிலே நாங்கள் மறுபிறப்பை காணவும் எங்களுக்கு நீர் கொடுத்த அனைத்தும் உமக்கும் சக மனிதர்களுக்கும் சொந்தம் என்பதை உணர்ந்து பர்னபாவைப் போல நிக்கதோமுவைப் போல வாழ வரம் தாரும். ஆமென்.